புனர்போசம் மூணு நாலு பாதங்கள், பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள், ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களை கொண்டது கடகராசி. இந்த ராசிக்காரருக்கு தற்பொழுது குரு பகவான் நாம் நாலாம் இடத்தில் உள்ளார். நாலாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஜனங்களிடமிருந்து உண்டான அநேக விதமான கஷ்டங்களை கலங்கின மனமுடையவனாக ஏற்படுகின்றது. மேலும் இந்த சுகத்தின் மனைவியால் எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பான். எட்டாம் இடத்தினை அஞ்சாம் அருவியாக குரு பார்வைப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை அடையவும் சகல காரியத்திலும் விக்னம் அடையாமல் இருக்கும் தன்மையும் நீங்காத பல துன்பங்களிலிருந்து விடுதலையும் அடையலாம். குரு பகவானினால் நீண்ட ஆயுளும் நீங்காத பகையின் தீர்வும் வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை அடையவும் அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை அடையவும் கலத்திர விரோதத்திலிருந்து நீங்கவும் பயத்திலிருந்து விடுதலை அடையவும் தற்போது எட்டாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதினால் குரு பயத்தினால் பாதங்கள் குறைய வாய்ப்புகள் உள்ளன. பத்தாம் இடத்தில் குரு பார்வை ஏற்படுவதால் பல புண்ணிய செயல்களை அடையவும் கடவுளின் கிருபையையும் அடைய வாய்ப்பும் ஏற்படும். தூரதேசத்திலிருந்து நல்ல சமாச்சாரமும் அடைய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பன்னெண்டாம் இடத்தில் குரு பார்வைப்படுவதால் அயனசேன சுகத்தையும் நல்ல மறுமைப்பேற்றையும் தானம் செய்ய விருப்பமடையவும் நல்ல புண்ணியம் செய்யும் தன்மையையும் நல்ல மோட்சம் அடையவும் குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். சிலருக்கு அந்நிய தேசத்திற்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. இந்த ராசிக்காரருக்கு தற்பொழுது சனி பகவான் அதியோகமாக உள்ளார். இந்த சனி பகவானால் பலவித நன்மைகளை அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த ராசிக்காரருக்கு ஆறாம் இடமான உபயஸ்தானத்தில் வருவதும் அதிக சனி கிரகம் ஆறாம் இடமான உபயஸ்தானத்திற்கு வருவதும் யோகமேயாகும். திரண்ட தனத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து விடுவார். எதிரிகளை வெல்லும் செயலும் போட்டிகளிலிருந்து எதிரிகள் விலகுவதும் நல்ல உடல் வலிமையையும் காரியங்களில் வெற்றியும் நோயிலிருந்து விடுதலையும் ஏற்பட புதிய வாகன வாய்ப்பும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எட்டாம் வீடாமீடான தன் சொந்த வீட்டினை சனிகிரகம் பார்வைப்படுவதால் இரண்டு ஆயுளும் பெண்களின் மாங்கல்யஸ்தானம் வெளிப்படுதலும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அடையும் காலத்தில் சத்ரு ஜெயம் ரோக விருத்தி அழகு பொருந்திய சிறிகளின் சிநேகத்தை அனுபவிக்கலாம். மேலும் சந்தோஷம் புத்திரன் தனம் இவற்றை தருவான். மேலும் இந்த ராசிக்காரருக்கு சனி கிரகம் நல்ல உயர்வாக உள்ளது. அதன் வருகிற 11/10/2018 பிறகு உங்கள் ராசிக்கு குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் வந்து உங்களை ராசியை பார்க்கின்றார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். நினைத்ததை எல்லாம் சாதிக்கலாம். உத்தியோகஸ்தர்களில் எதிர்பார்த்ததை விட பெரிய பதவி உயர்வு பெறுவார்கள். தாராள பணப்புழக்கம் ஏற்படும். குரு பகவான் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தினை பார்க்கப்படுவதால் எல்லாவித பாக்கியத்தையும் அடையலாம். 11ஆம் இடத்தினை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் திரண்ட லாபத்தினையும் பெரும் செல்வத்தினையும் அடையலாம். சனி பகவான் தனு ராசியில் இருந்து கொண்டு ஆயுஸ்தானத்தினை பார்ப்பதினால் ஆயுளின் அபிவிருத்தையும் வெளிநாடு செல்லும் யோகமும் புண்ணியக்ஷேத்திரமும் செல்லும் யோகமும் ஏற்படும். இந்த ராசிக்காரருக்கு வருகிற 11/10/2018 முதல் அமோகமாகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு சனி பகவானும் குரு பகவானும் அருள்பாலிக்கின்றார். இவர்கள் இதனை அனுபவித்து சந்தோஷமாக இருக்க எல்லாம் வெல்ல பகவானை பிரார்த்திக்கின்றேன்.